வழங்கப்படும் இரு தொடர் தள்ளுபடிகள் முறையே 25% மற்றும் 25% மற்றும் 20% எனில் 20% எனில் இதற்கு சமமான தள்ளுபடி சதவீதத்தை காண்க. இதற்கு சமமான தள்ளுபடி சதவீதத்தை காண்கன்னு சொல்றாங்க. அதாவது கணக்கு வந்து என்ன கணக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா தொடர் தள்ளுபடி கணக்கு. நல்லா பாத்துக்கோங்க. தொடர்ந்து தள்ளுபடி கொடுத்துட்டே இருப்பாங்களா? சரி, இப்போ ஒரு பொருள் எடுத்துக்கோங்க. இப்போ 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு 10% தள்ளுபடி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, அப்போ 10%னா 100 ரூபாய்க்கு 10% 10 ரூபாய். அப்ப 100 ரூபாயில 10 ரூபாய் குறைஞ்சதுன்னா நம்ம எவ்வளவு கொடுத்தா போதும்? 90 ரூபாய் கொடுத்தா போதும் விலையில ஃபிக்ஸ் பண்றாங்க. இதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னு சொல்லிக்கிட்டா, ஏ அவன் அந்த கடையில வாடிக்கையாளரா இருக்கணும், இல்ல எவ்வளவு ரூபாய்க்கு மேல போய் இருந்தா அதுக்கு ஒரு தள்ளுபடி தருவோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்ப என்ன ஆகும்னு சொல்லிக்கிறீங்கன்னா, அது இரண்டாவது தள்ளுபடி. நாம 90 ரூபாய்க்கு ஏற்கனவே பொருளை குறைச்சு வாங்கியிருக்கோம், அதுல திரும்பவும் ஒரு 10% இல்ல ஒரு 8% இல்ல 20% தள்ளுபடி கொடுப்பாங்க. இருக்கிறது தான் தொடர் தள்ளுபடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக தொடர் தள்ளுபடி எல்லாம் கொடுக்குறாங்கன்னா, எப்போதுமே ஒரு கடைக்காரவங்க என்ன செய்வாங்கன்னு சொல்லிக்கிறீங்கன்னா, அவங்களுடைய வாடிக்கையாளர்களை அவங்க பக்கம் எப்போதுமே தக்க வச்சுக்கணும்னு பார்ப்பாங்க. இப்ப இந்த கணக்கு ஒரு பொருள், அது ஏதோ ஒரு பொருள், என்ன பொருள்லாம் சொல்லல, ஏதோ ஒரு பொருள், அந்த பொருள் மீது என்ன செய்யறாங்கன்னு சொல்லிங்கன்னா, இரண்டு தொடர் தள்ளுபடிகள் வழங்குறாங்க. இரு தொடர் தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு 25% இரு தொடர் தள்ளுபடி, ஃபர்ஸ்ட் 25%, அப்புறம் 20% தள்ளுபடி கொடுத்தாங்கன்னா அந்த பொருளோட தள்ளுபடி, அதற்கு சமமான தள்ளுபடி சதவீதத்தை காண்க. அப்ப மொத்தமா அவங்க எவ்வளவு தள்ளுபடியும் சொல்லியிருக்கலாம் அப்படின்றத கேள்வியே கேட்கறாங்க. சரிம்மா, இப்போ கவனிங்க, இது நாம பாக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ண போறோம். ரொம்ப ஈஸியா போடலாம் பாருங்க தீர்வு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன செய்யறோம்னு சொல்லிட்டீங்கன்னா, ஒரு பொருளின் விலை போறோம் 100. முதல்ல நாம 100 ரூபாய் தான் எடுக்க போறேன், 100 ரூபாய் எடுக்க போறேன். அடுத்தது என்ன செய்யறேன்னு சொல்லிட்டீங்கன்னா, அந்த பொருளோட விலை 100 ரூபாய். சரியா, ரூபாய் போடுவோம். ரூபாயில நம்ம 100 ரூபாய் எடுக்கோம். அடுத்து என்ன செய்யணும், முதல் தள்ளுபடி எவ்வளவு சொல்றாங்க? 25%. இல்லையாமா, எதுக்கு 25%? 100 இல் 25%. 25%. எப்படிமா போடணும்? 100 இன்டு 25 பை 100. 25. முதல் தள்ளுபடியை கழிக்கிறோம், அதுதானே இப்போதைய தள்ளுபடிய தள்ளுபடி போக விலையா இருக்கும். எவ்வளவு 100 - 25 கழிச்சோம்னா மீதி எவ்வளவு? 75. 75 ரூபாய். சரியா, பொருளோட விலையிலிருந்து முதல் தள்ளுபடியை கழிச்சா 75 ரூபாய் வருது. 75 ரூபாய் ரைட். அடுத்தது இரண்டாவது தள்ளுபடி எவ்வளவு சொல்றாங்க? 20%. 20% எதுலப்பா? 75. இந்த ரூபாய் தான், இந்த ரூபாயில தான் அடுத்த தள்ளுபடி கொடுக்குறாங்க. அப்ப 75 - 20% தான். ஓகேவா? அப்ப என்ன செய்யணும், 75 - 20%. 20 by 100. அப்ப 75 × 20 by 100. சொல்லுங்க எப்படி அடிக்கலாம்? 25 அடிச்சிருமா? 25 கவனிங்க, நாம 100
இரண்டாவது தள்ளுபடி போக
எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறது. எஸ் இல்லையா? சரி, நூறு ரூபாய்க்கு 72 ரூபான்னா 7500 ரூபாய்க்கு 70 ரூபான்னு கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். சரியா? இதெல்லாம் நாம ஒன்றும் போட வேண்டாம், இதை போட வேண்டாம், இதை போடாமலே அங்கே போயிடணும். கவனி, ரெண்டு கணக்கையும் நாம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஈஸியா போடலாம். போடலாமா? போடலாம்.